செகண்ட் ரோமில் ஃபஸ்ட்டு செம்மு ஓகேவா. ஆமாம், 101 த ஹோல் போர் ஃபோரோட வேல்யூ கேட்குறாங்க. அதே ஃபைனாமியல் தரத்தோட ஃபார்முலா, எக்ஸ் ப்ளஸ் ஏ த ஹோல் போர் என் இஸ் ஈக்குவல் டு என்சி நாட் எக்ஸ் போர் என் ஏ போர் நாட் ப்ளஸ் என்சி ஒன் எக்ஸ் போர் என் மைனஸ் ஒன் ஏ போர் ஒன் ப்ளஸ் என்சி டூ எக்ஸ் போர் என் மைனஸ் டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா அந்த ஃபார்ம் போடுங்க. இதில் இந்த 101 இருக்குல்லப்பா, இதை 100 + 1 நினைக்கலாமா? அப்போ 100 + 1 த ஹோல் பவர் ஃபோர், அப்போ எக்ஸுக்கு போகிற 100 ஏக்கு போகிற 1 போடுங்க. அப்போ 4c0 100 பவர் 4 1 பவர் 1. இப்போ 100ஓட பவர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கும், 1 பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். 4c1 100 பவர் 3 1 பவர் 2 ப்ளஸ் 4c2 100 பவர் 2 1 பவர் 3 ப்ளஸ் 4c2 100 பவர் 4c2 ஆல்ரெடி போட்டாச்சு விட்டுரு. அடுத்து 4c3 இதை அடிச்சு விட்டுரு. 4c3 100 பவர் 1 1 பவர் 4 ப்ளஸ் 4c4 100 பவர் 0 1 பவர் 5. ஓகேவா? சரி, இப்போ 4c0 வந்து ஆன்சர் 1 தான், 1 பவர் 1 ஆன்சர் 1 தான். அப்போ 100 மட்டும் கரெக்டாக எக்ஸ்பெரிமெண்ட் போட்ட போதும். 100 பவர் 4 அப்போ இங்கே 4 இருக்கிறதுனால இங்கே 2 0 இருக்குது. அப்போ மொத்தம் 1 போட்டு 8 0 பண்ணும். இதில் பாருங்கள், 1 போட்டு 6 0 பண்ணும், இதில் 1 போட்டு 4 0 பண்ணும். அப்படி நான் வச்சுக்கோம். ஓகேவா? 4c1 ஆன்சர் 4, 4c2 6, 4c3 ஆன்சரு 4 தான். ஏன்னா 4c3 ஈக்குவல் டு 4c1 4, 4c4 வந்து ஆன்சர் 1. ஓகேவா? சரி பாருங்க, 1 × 1 போட்டு 8 0 ப்ளஸ் 4 × 6 0 ப்ளஸ் 6 × எத்தனை 0 4 0 ப்ளஸ் 4 × 2 0. அடுத்து உங்கள் 1 மட்டும் வரும். சரி, எழுதியாச்சா? ஓகேவா? என்னது 60,000 ப்ளஸ் 400 ப்ளஸ் 1 வருமா? இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன வருது பாருங்கள், 10 crores 40 lakhs 60,401. ஓகேவா? சரி, அடுத்து 999 ஹோல் ஃபோர் 5. இதை 999 100 - 1 இல்லாமா? அப்போ 100 - 1 ஹோல் ஃபோர் 5. அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ அது ஹோல் பவர் என்னுக்கு ஃபார்முலா. இப்போ எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் என் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா, 1001 - 1 ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா அல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி வரும். ஓகேவா? 0 கரெக்டாக போடலாமா? செக் பண்ணால் உங்களுக்கு அடிச்சு ஆன்சர் என்ன வருது பாருங்கள், இந்த மாதிரி ஆன்சர் வருது. இது கரெக்டாக அந்த 0 கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. சொல்ல புரியுதா? தேங்க்யூ. இப்போ பாருங்கள், இதில் 3 0 போட்டு 5 போட்டால் மீனிங் என்ன? இல்லை, ஏற்கனவே 3 இருக்குது, ஆனால் 5 இருக்குது. அப்போது 15 0 ஒன்று, 3 0 மேலே 4 இருக்குது. அப்போ 12 0 ஒன்று, 3 0 இருக்குது மேலே 3 இருக்குது, பவர் 3 இருக்குது. அப்போது எத்தனை 0 போடணும்? 9 0 ஒன்று. ஓகேவா? 3 0 இருக்குது, 2 இருக்குது. அப்போ 6 0 ஒன்று. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அந்த மாதிரி போட்டு நல்லா கரெக்டாக சிம்பிள் பண்ணிக்கோங்க, அந்த 0ஸ்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க. சொல்ல புரியுதா? ம், தேங்க்யூ.